வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி பில்லோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் லாகின் பண்ணாமல் நம்மளுடைய இபி பில்லை எப்படி இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணுவது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ கூகுள் சர்ச் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் டிஎன்இபி குயிக் பே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் அட்ரஸ் கிடைக்கும். இந்த வெப்சைட் அட்ரஸை கிளிக் கொடுங்க. இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் தான். இதில் உங்களுடைய கன்சியூமர் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். என்னென்னா கன்சியூமர் நம்பர் வித் ரீஜன் கோடுன்னு கொடுத்துருக்காங்கள்ல, அங்கே நீங்கள் வந்து ரீஜன் கோடை என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய கன்சியூமர் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். இந்த ரீஜன் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னைனா 00001 நீங்கள் டைப் பண்ணணும். சப்போஸ் மதுரையாக இருந்தீங்கன்னா 05 ஸ்டார்ட் ஆகும். அந்த ரீஜன் கோட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ்னால் ஆப்ஷனல் தான். கீழே இருக்கிற கேப்ச்சாவை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து குயிக் பேன் கொடுங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் டியூ டேட் எல்லாமே இருக்கும். நீங்கள் பே பில் கொடுங்க. பே பில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. உதாரணமாக டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ, கீழே பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் இருக்குது. இதில் எதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணலாம். கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், அதை கிளிக் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு இருக்குது, நீங்கள் எதில் பே பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூபிஐ வந்து யூஸ் பண்ண போகிறேன். கஸ்டமர் யூபிஐ அட்ரஸ், அதாவது உங்களுடைய யூபிஐ அட்ரஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வெரிஃபையை என்டர் பண்ணுங்கள். அதாவது கேப்சாவை என்டர் பண்ணுங்கள். கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பேமெண்ட் ஆன் ஃபோன் கொடுங்க. அதுக்குள்ளே உங்களுடைய கூகுள் பே ஓப்பன் பண்ணி உங்களோட கூகுள் பே ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து அமௌண்ட் வந்திருக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணாலே போதும். அது 125 ரூபா பே பண்ணுறேன். உங்களுடைய இபி அமௌண்ட் வந்து பே பண்ணியாச்சு. இதோட ரிசிப்ட் என்னென்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரிண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ரிண்ட் ரிசிப்ட் வேணுன்னா நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.